எல்லோருக்கும் நமஸ்காரம். இப்ப ஆஷாட நவராத்திரி நடந்துருக்கு. 4th ஜூலை மண்டே அன்னைக்கு பஞ்சமி திதியா இருக்கு. பஞ்சமி திதி ஆஷாட நவராத்திரியில ரொம்ப விசேஷமா சொல்றா அன்னா. அந்த நவராத்திரி டைம்லயே லலிதா சரஸ்வரநாமம், லலிதா சோபனம், சௌந்தரிய லஹரி இதெல்லாம் சொல்றது வந்து அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷத்தையும் சந்துஷ்டியும் கொடுக்கும்னு சொல்றா. அந்த பஞ்சமி திதி ஏன் மகத்துவமா இருக்குன்னா, இந்த ஆஷாட நவராத்திரியில தான் வாராகி நவராத்திரின்னு சொல்லுவா. வாராகியோட உற்பனம் ஆனதே லலிதா பரமேஸ்வரியோட பஞ்ச தன்மாத்திரைன்னு கையில புஷ்ப பானம் வச்சுருக்கா. அதிலிருந்து தான் வாராகி தேவிய உற்பன்னம் பண்றா. எதுக்காக உற்பன்னம் பண்றா? பண்டாசுர வதத்துக்காக. இந்த பெரிய சேனைப்படையே லலிதா திருப்புர சுந்தரி தன்னுடைய நாலு கையிலையும் நாலு விதமான ஆயுதங்கள்லாம் வச்சுருக்கா. நம்ம எல்லாரையும் கட்டுக்குள்ள வச்சு நம்மளை காப்பாத்துறதுக்காக தன் கட்டிலேயே வச்சுருக்கா. அந்த வாராகி ரிலேட்டடா இந்த நவராத்திரி இருக்கிறதுனால லலிதா சகஸ்ரநாமத்துல வாராகி ரிலேட்டடா இருக்கிற சில மந்திரங்கள் நம்ம பார்க்கலாம் லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து. இது நினைச்சாலும் கேட்டாலுமே ரொம்ப புண்ணியம் பஞ்சமி திதி அன்னைக்கு. அம்பாள் வந்து நாலு கையில என்னென்னலாம் வச்சுருக்கான்ற அந்த நாலு எட்டுலேருந்து பதினொன்று அந்த ஸ்லோகம் ரொம்ப முக்கியம். ராகஸ்வரூப பாசாட்டியாயை குரோதாகாராங்க ஜோச்வலாயை மனோரூபேக்ஷ கோதண்டாயை பஞ்ச தன்மாத்திர சாயகாயை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நாலு கையில என்ன வச்சுருக்கான்றதை தான் இது எக்ஸ்பிளைன் பண்றது. ராகஸ்வரூப பாசாட்டியாயினாக்கா இடது மேல் கையில ராகம் அப்படின்னாக்கா ஆசை. ஆசை வடிவமான பாசத்தை இடது மேல் கையில் வச்சுருக்கா. அது வந்து இச்சாசக்திய குறிக்கிறது. அதுக்கப்புறமா குரோதாகாராங்க ஜூச்வலாயை அப்படின்னாக்கா தீமையை பொசுக்கும் கோபமாகிய அங்குசத்தை வலது மேல் கையில வச்சுருக்கா. அதுக்கு வந்து ஞான சக்திய குறிக்கிறது. அதுக்கப்புறமா மனோரூபேக்ஷ கோதண்டாயை அப்படின்னா மனமாகிய கரும்பு வில்ல இடது முன் கையில கீழ்கையில வச்சுருக்கா. அதுக்கப்புறமா பஞ்ச தன்மாத்திர சாயகாயை அப்படின்னாக்கா அது வந்து பஞ்ச தன்மாத்திரை. அந்த தன்மாத்திரை என்னன்னாக்கா சப்தம், ஸ்பரிசம், ரூபம், ரசம், கந்தகம் அப்படின்னு சொல்ற இந்த பஞ்ச தன்மாத்திரைகளை பஞ்ச பானமா தன்னுடைய கையில வலது முன்கையில வச்சுருக்கா. இந்த கரும்பு வில்லும் அம்பும் சேர்த்து அது கிரியாசக்திய குறிக்கிறது. இந்த எட்டுலேருந்து பதினோரு நாமங்களோட உட்கருத்தை அறிஞ்சு உணர்ந்து நம்ம சொல்லும் பொழுது அம்பா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த குழந்தைக்கு எப்படி எப்படி தன்னை அடையறதுக்கு வழி வகுக்கணும்னு நமக்காக அவர் பிளான் பண்ணி நம்மளை அழவணைச்சு ஐஷண்டு போறாளாம். அதனால ஆசை அப்படிங்கிறது வந்து ராகம்னா ஆசை. அந்த ஆசையை தன் கட்டுக்குள்ள நம்ம எது எது காரண காரிய பிரபஞ்சத்துல கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு வேண்டியதை மட்டும் நம்ம தன்னுடைய பாசக்கையிலேருந்து நம்மளை கொஞ்சம் லிமிடேஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி அதை பண்ண வச்சுட்டு தன் கட்டுக்குள்ளேயே தன் பக்தாளெல்லாம் வச்சுக்கிறாளாம். அதே மாதிரி கோபம், கோபம்னாலதான் எல்லா விதமான பந்தங்களும் நடந்து போயிடுறது, தப்பு காரியம் எல்லாம் நடந்து போயிடுறது. அதனால எப்படி யானை இவெல்லாம் அடக்கிறதுக்கு அங்குசத்துல தானே அதை அடக்குவா, அது மாதிரி அம்பாளும் நம்மளுக்கு ஞான சக்தியை கொடுத்து ஞானத்தை கொடுத்து அஜானம்னாலதான் கோபம் ஆசையெல்லாம் வருது, அதெல்லாம் தன்னை கட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்மளுக்கு ஹெல்ப் பண்றா. அந்த மாதிரி மனமாகிய கரும்பு இல்லைன்னா அது இனிமையாக கரும்பு எப்படி ஸ்வீட்னஸ் தானே அதனுடைய கரும்புக்கு உரியது. அதனால மனசு வந்து இனிமையான மென்மையான இருக்கணும், ஆனா வெளியில வஜ்ரம் மாதிரி திடமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்பை ரெப்ரசன்ட் பண்றது. மனசு மென்மையாவும் இனிமையாவும் இருக்கணும் அப்படின்னு. அந்த பஞ்ச தன்மாத்திரை அப்படின்னாக்கா நம்மளுடைய ஞானேந்திரியங்கள் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், இந்த அஞ்சு சென்ஸ் ஞான இந்திரியங்கள்னு பேர். இந்த அஞ்சு சென்ஸும் வெளி உலகத்திலிருந்து அந்த சப்தாதி
விஷயங்கள்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறோம், அது வந்து ரிசீவிங் ஸ்டிமுலை. இந்த அஞ்சும் அந்த பஞ்ச தன்மாத்திரையை தன் கையில் வச்சுண்டு நம்ம அனாவசியமாக டிஸ்ட்ராக்ட் ஆகாமல், டிஸ்டர்ப் ஆகாமல், மனசு சாந்தமாக, பேரஸ்ட் மினிமம் நம்ம என்ன அனுபவிக்கணுமோ அனுபவிச்சுட்டு, இது எல்லாம் பக்தி பாவத்திலையும் தன்னை அடையிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் அம்பாள் நம்மளை, லலிதா பரமேஸ்வரி தேவி நம்ம பூஜிக்க 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 நம்மளுடைய சித்த மலத்தெல்லாம் அழுக்குகள் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு தன்னை தானே நம்ம பார்க்கக்கூடிய யோக்கியதையும் கொடுத்து நம்மளை வந்து காமிக்கிறாளாம். நான் எங்கே இங்கேயே தானே இருக்கேன், நான் தானே எல்லாம் உனக்கோசரம் பண்ணுறேன், எல்லாரும் என்னோட குழந்தைகள் தான் அப்படின்னு நம்மளை வந்து லலிதா பரமேஸ்வரியோட பக்தாளெல்லாம் எல்லாம் அந்த நாலு கையிலாலையும் அரவணைச்சின்னு எப்படி ஒரு பறவை வந்து ரெக்கையில் தன்னுடைய குஞ்செல்லாம் பத்திரமா எனிமிஸ்டெல்லாம் காப்பாற்றுமோ அந்த மாதிரி நம்மளை வந்து காரியக்காரண பிரபஞ்சத்திலிருந்து, மாயாசகித பிரபஞ்சத்திலிருந்து மாயையை மாயைன்னு காமிச்சு கொடுத்து நம்மளுக்கு சத்புத்தியும் சத் உபயோகமும் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறா. இப்போ இந்த நாலு இதுலேருந்தே பண்டாசுர வதத்துக்காக தான் வாராகி உற்பனமானான்னு சொன்னோம். பண்டாசுர வதம்னா அது வந்து பண்டாசுரன்னா யார், அவன் வந்து அகங்காரத்தின் சின்னம். அவனுடைய தோள்லேருந்து ரெண்டு சகோதரர்கள் இருக்கா, விஷங்கன் விசுக்ரன். அவள்லாம் நிறைய மாயாசக்தியும் தந்திர சக்தியும் அனைத்து விதமான பலவிதமாக 2255 அக்ஷோகினி சைனைப்படையெல்லாம் வச்சுட்டு அவனை யாராலையும் வெல்ல முடியாத இருந்தது. அதனால லலிதா பரமேஸ்வரி திருப்பர சுந்தரி தானே வந்து அவனோட சண்டை போடும்படியா ஆச்சு. அந்த சேனையெல்லாம் அம்பாள் எதிலிருந்தெல்லாம் உற்பனம் பண்ணான்னு கொஞ்சம் பார்க்கலாம். அங்குசத்திலிருந்து சம்பத்கரி சமாரூடா சிந்தூரவிரஜ சேவிதாயை அப்படின்னு ஒரு மந்திரம் வரும். அது வந்து சம்பத்கரின்ற சக்தி வந்து யானைப்படைக்கு தலைவியா இருக்கா, அங்குசத்திலிருந்து உற்பனமாயிருக்கா. அதுக்கப்புறம் அஸ்வாரூடா திருஷ்டி தாஸ்வ கோட்டி கோட்டி பிராவிருதாயை அப்படின்னு சொல்றோம். அதை வந்து அஸ்வாரூடானா அஸ்வம்னா குதிரை, குதிரைப்படைக்கு தலைவியா இருக்கா அஸ்வாரூடை. அவ வந்து பாசத்திலிருந்து உற்பனமாயிருக்கா. அதுக்கப்புறமா கேய சக்கர ரதாரூட மந்திரிணி பரி சேவிதாயை அப்படின்னு சொல்றோம். கேய சக்கரம் அப்படின்னாக்கா தேர்ப்படை, கேய சக்கரம்னா அந்த தேர்ப்படைக்கு தலைவியா மந்திரிணி தேவி இருக்கா. அவளை சியாமலைன்னும் சொல்லுவா, மீனாட்சி தேவின்னும் சொல்லுவா. அதுக்கப்புறமா கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருத்தாயை அப்படின்னு சொல்றா. அந்த தண்டநாதைன்ற அந்த வாராகி தேவி தான் பஞ்சபானத்திலிருந்து கிரிச்சக்கரம், கிரினாலே பன்றி மின்னையே ஒரு நாள் சொல்லியிருக்கேன், கிரிச்சக்கரம்னா எல்லாம் அந்த கேட்டில் ஃபோர்ஸ் அது எல்லாத்துக்கும் அவ தலைவியா இருக்கா வாராகி தேவி. அந்த வாராகி தேவி அகிலாண்டேஸ்வரி திருவானைக்கால இருக்கிற அகிலாண்டேஸ்வரியோட அம்சம்னு சொல்லுவா. மந்திரினிய மதுரை மீனாட்சி அம்மனுடைய அம்சமா சியாமலை அப்படின்னும் சொல்லுவா. அந்த மாதிரி இந்த நாலு இதிலிருந்தும் இந்த அனைத்து சக்தி படைகளும், அது ஒவ்வொரு சக்தி படைகளுக்கும் இனார்ம சக்தி தேவதைகள் எல்லாரையும் புடசூழ அழுத்துன்னு போறா. அம்பாள் லலிதா பரமேஸ்வரர் வந்து சக்கரராஜ ரதாரூட சர்வாயுத பரிஷ்கிருத்தாயை, ஸ்ரீசக்கர ரதத்துக்கு வந்து நான்கு உருளைகள் இருக்கு, அது நாலு வேதத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறமா நான்கு குதிரைகள் இருக்கு அம்பாளோடது, அதுக்கு வந்து புருஷார்த்தம் தர்ம அர்த் காம மோக்ஷம்ன்ற அந்த நாளையும் குறிக்கிறது. அந்த சக்கரராஜ ரதத்துக்கு வந்து ஒன்பது தட்டுகள் இருக்கு. அதே மாதிரி மந்திரினியோட தேருக்கு வந்து ஏழு தட்டுக்கள் இருக்கு. அதே மாதிரி தண்டநாத வாரகில ஐந்து தட்டுக்கள் இருக்கு. எல்லாத்துலேயுமே பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த அரக்கத்தனமாக வர அரக்கர்களையும் அழிக்கக்கூடிய பவர்ஃபுல் படையாக எடுத்துட்டு லலிதா பரமேஸ்வரர் போய் பண்டாசுரனை வதம் பண்ணி தேவாளுக்கெல்லாம் அனைத்து சந்தோஷத்தையும் அவன் கிட்டேந்து நிம்மதியும் கொடுத்ததாகவும், தேவாளாம் சந்தோஷப்பட்டு அவனை வதம் பண்ணோன்னே ஸ்ரீசக்கரம் அந்த ஒரு கிரகம் அம்பாள் இருக்கிறதுக்குன்னு சிந்தாமணி கிரகம் அப்படின்னே ஏற்படுத்துகிறா. அது 24 பிராகாரத்தை உடையது. அதில் 16வது பிராகாரம் வந்து தண்டினின்ற வாராகிக்கு கிரகம் இருக்குது, அங்கே மந்திரினிக்கும் ஒரு கிரகம் இருக்குது. அப்புறம் 8வது பிரகாரத்துல மந்திரிணி தேவிக்கும் ஒரு கிரகம் இருக்கு. அந்த சிந்தாமணி கிரகத்துக்குள்ள ஸ்ரீபுரத்துல ஸ்ரீசக்கரத்துல
பிரம்ம ஓம்கார மஞ்சத்தில் லலிதா திரிபுர சுந்தரி சாநித்தியம் வசிச்சுருக்கா. அந்த ஸ்ரீபுரத்தையும் கிழக்கு திக்கில் மந்திரினின்ற ஷியாமளாதேவியும் தண்டினின்ற வாராகியும் ரெண்டு ரெண்டு பேருக்குமே கிழக்கு திக்கில் வலது பக்கமும் இடது பக்கமும் கிரகம் இருக்குது. அவள் எந்த தீயசக்தியும் உள்ளவதாக பாதுகாத்து அம்பாளை காப்பாற்றுறதா சொல்கிறான். இந்த பஞ்சமி திதியில் கொஞ்சம் இந்த வாராகி பற்றியும் லலிதா சஹஸ்ரநாம மந்திரமும் கேட்கறதுக்கு அம்பாளோட அனுகிரகம் கிடைச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாருக்கும் இந்த அம்பாளோட அனுகிரகம் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.